இப்போ வந்து கேப்பக்கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷல். இந்த கேப்பக்கூழ் ரொம்ப நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன், இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கேப்ப மாவு எடுத்திருக்கேன். கேப்ப மாவு எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ரெண்டையும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். இந்த பாத்துக்கு நல்லா கலக்கிங்க. வந்து நல்லா கலக்கிட்டேன் பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த பதத்துக்கு நல்லா கலக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து மண்பானையில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கிட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இந்த கூழ் காய்ச்சறப்ப மண்பானை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் இப்போதான் உங்க முன்னாடி கரைச்சேன். இதை எப்ப கரைச்சு வைக்கணும்னா, நைட்டு செய்யணும்னா காலையில இந்த மாவை கரைச்சு வச்சிடணும். அந்த மாவு புளிப்பா இருந்தாதான் அந்த கூழுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம செய்யற கூழ் வந்து இப்பயே சாப்பிடக்கூடாது. இதை என்ன செய்யணும்னா இப்படியே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா ஆறின பிறகும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி செஞ்சோம்னா மறுநாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டாதான் அந்த கூழோட அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த கலர் மாறிடுச்சு. அந்த கேப்பையோட கலர் வந்து கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு, வெந்து போன மாதிரி நல்லா மாறிடுச்சு. மாறிடுச்சு, அவ்வளோதான், நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட என்ன சாப்பிட்ணும்னா ஒரு ஊறுகாய் வச்சு தொட்டுக்கலாம், அல்லது வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சு தொட்டுக்கலாம். இது வந்து ரெகுலராகவே உங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு ஹாலிடேஸில் காலையில் ரெகுலராக உங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஈவன் உங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி பழக்கலாம். நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சுப்போ, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ சாப்பிடக்கூடாது, இப்படியே வச்சுருங்க. மறுபடியும் ஆறின பிறகு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் மத்தியானம் சாப்பிட்டா, ரொம்ப காலையில் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. மறுநாள் மத்தியானம் அதாவது மறுபடியும் தயிர் எடுத்து நல்லா மூற கடைஞ்சிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூலாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.